பசுமன் முத்துராமலிங்க தேவரின் 114வது பிறந்தநாள் மற்றும் 59வது குரு பூஜை விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது சென்னை நந்தனத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது பிறந்தநாள் மற்றும் 59வது குரு பூஜை பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிற சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கக்கூடிய அவரது முழு திருவுருவ சிலைக்கு காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல சமூகம் சார்ந்த தலைவர்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக காலையில் அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, மாதவரம் மூர்த்தி அதே போல அவர்களது கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் சேர்ந்து தற்போது அவரது அந்த சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை தான் நம்ம நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவரது உடல்நிலை காரணமாக நேற்று மருத்துவமனை சென்று இருந்த நிலையில் நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி மீண்டும் வீடு திரும்பியிருக்கும் இந்த சூழ்நிலையில் பசும்பொன் செல்ல முடியாததால் இந்த இடத்திற்கு வந்து அவரது திருவுருவ படத்திற்கு இங்கு மரியாதை செலுத்துவதாக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இங்கு இருக்கின்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல முன்னாள் அமைச்சர்களும் அவருடன் சேர்ந்து அந்த திருவுருவ படத்திற்கு மலர் மரியாதை செய்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதே போல கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பெரிய குளத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காலையிலேயே மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.